இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள விக்ரம் கடந்த மூன்றாம் தேதி வெளியானது விஸ்வரூபம் இரண்டு படத்துக்கு பின்னர் கமலுக்கு வெளியாகியுள்ள இப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் உலகம் முழுக்க ஒட்டுமொத்தமாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் விக்ரம் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது பான் இண்டியா ரிலீஸாக வெளியாகியுள்ள இப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் தொள்ளாயிரம் தேட்டர்களில் வெளியாகியுள்ளது இந்தியில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான திரையரங்குகளிலும் மலையாளத்தில் நானூறுக்கும் அதிகமான திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது பெரும்பாலான திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கும் விக்ரம் ரிலீஸான முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் இப்படத்தின் இரண்டாம் நாள் நிலவரம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் இரண்டே நாளில் உலகளவில் அளவில் நூறு கோடி ரூபாய் வசூல் குவித்துள்ளதாம் இதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழகத்தில் மட்டும் நூறு கோடி ரூபாய் வசூல் எனும் இலக்கை இப்படம் எட்டிவிடும் எனவும் திரைப்பட்டாரத்தில் கூறப்படுகிறது விக்ரம் தொடர்ச்சியாக வசூல் மழை பொழிந்து வருவதால் கமல்ஹாசனின் கரியரில் அதிக வசூல் செய்த திரைப்படம் எனும் சாதனையை இப்படம் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது